நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குளிகை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி என்று இரவு ஒன்பது மூன்று வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் என்று இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் என்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று காரிய தாமதம் ஏற்படும் நாளாக இருக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வின் கவலை அவ்வப்போது வந்து செல்லும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் நல்லோர் ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த துறையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலம் லாபம் வந்து சேரும் தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆடர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஸ்டையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஆனால் காரிய தடை அவ்வப்போது வந்து செல்லும் வின் கவலையும் மனதில் குழப்பமும் ஏற்படும் பரணி என்று உறவினர் வகையில் உன்னதமான நாளாக இருக்கும் வெளிநாட்டு தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் மற்றவரிடம் பேசும்போது மட்டும் நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானதாக இருக்குங்க கருத்திகை என்று உயர்வான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடும் மனம் தைரியமாக காணப்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் மற்றவரிடமிருந்து உதவிகளை நீங்கள் பெறக்கூடுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று வீண் அலைச்சல் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க மனக்குழப்பம் நீங்கி தைரியமும் இருக்கும் குறிக்குளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் செலவாகும் தொழிலில் பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க அவர்கள் கல்வியில் மீது நீங்கள் அக்கறை கொள்வீர்கள் என்று எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க குழப்பங்கள் அதிகரித்தாலும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் பண தேவை கூட ஓரளவு பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கருத்திகை உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க மனதில் இருந்த குழப்பங்கள் விலகிச் செல்லும் ரோகிணி என்று உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும் உடல்நிலையில் கவனம் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்திற்காக அலைய வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க மிருக சிரிச்சம் என்று ஆதாயம் சீராகத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படுங்க தனவரவு கால தாமதத்துடன் தான் வந்து சேரும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமல் கூட போகலாம் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் பக்குவமாக அவர்களிடம் பேசுவது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் மட்டுமே இன்றைய நாளை நீங்கள் மிக சிறப்பாக கொண்டாட முடியும் கூடுமானவரை சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடப்பதற்கு கடுமையான உழைப்பு இருக்கும் புதியதாக வண்டி ஏதேனும் வாங்கலாமா என்ற சிந்தனை இருக்குங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருப்பதால் கூடுமானவரை அதில் கவனம் செலுத்துங்கள் இப்போதைக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தயவு செய்து தள்ளி போடுங்கள் பெரிய முதலீடுகளை பயன்படுத்தி எந்தவித தொழிலும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் சுய தொழிலை மேம்படுத்துவதற்கான சிந்தனை இருக்கும் இருந்தாலும் இன்று எதையும் செய்வதற்கு கொஞ்சம் தள்ளி போடுங்கள் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் காதுக்கு இனிமையான தகவல்களும் இன்று வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மெருகு சிரிஷம் என்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கூடுமானவரை இறை வழிபாட்டுடன் காரியங்களை செய்யுங்கள் திருவாதிரை என்று மற்றவிடம் பேசும்பொழுது பக்குவமாக பேசுங்கள் மனதில் தேவையில்லாத கவலையான சூழல் இருக்குங்க தயவு செய்து அனைத்து விஷயங்களிலும் தூக்கி போட்டு மனதை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து செல்லலாம் பார்த்து கொள்ளுங்கள் புனர்புசம் என்று காரியங்கள் அனுகூலமாக நடக்க கடுமையான உழைப்பு தேவைப்படும் மனம் ஓரளவு சந்தோஷமாகத்தான் காணப்படும் இருந்தாலும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மட்டும் நல்லது கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று தொழில் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பது பற்றிய முயற்சிகள் வீணாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க வேண்டி இருக்குங்க சம்பளம் வருவதற்கு தான் வந்து சேரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் வேண்டும் வழக்கு ஏதேனும் இருப்பின் அது உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலனையை கொடுக்கும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க காரியம் அனுகூலமாக நடப்பதற்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை இன்று கவருவீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை ஏற்படும் பணவரவு ஓரளவு சிறப்பை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மட்டும் கோபம் ஏதும் காட்ட வேண்டாம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் ஓரளவு படிப்படியாக குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எதையும் திறமடவே செய்து முடிப்பீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்த முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம் காரியத்தில் ஓரளவு சிறப்பு இருக்கும் என்று தனவரவு கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் பூசம் உறவினர் வகையில் சிறு தொல்லைகள் இருக்குங்க கடுமையான உழைப்பு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் கூடுதல் கவனம் வேண்டும் ஆயில்யம் என்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் இருக்கும் தயவு செய்து வசூல் செய்யும் பொழுது கோபங்கள் ஏதும் காட்ட வேண்டாம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் தனவரவும் கால தாமதத்துடனே வந்து சேரும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு ஏற்படும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத வகையில் ஓரிடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அதே போல சாமர்த்தியமாக செயல்பட்டு இன்று எதையும் செய்து முடிப்பீர்கள் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும் எதிர்ப்புகள் குறையும் உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேருங்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கடினமான உழைக்க வேண்டிய சூழலும் வந்து செல்லும் அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள் என்று காதலர்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் காதலில் புதியதாக பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று படிப்படியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பணவரவு தாராளமாகவே இருக்கும் பூரம் என்று உயர்வான சூழ்நிலையை அடையக்கூடும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் பண வரவிற்கு குறைவிற்காது உத்திரம் செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் நட்பு மத்தியில் கவனம் வேண்டும் எதிர்ப்புகள் குறையும் உங்களுடைய வளர்ச்சியில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று மற்றவர்களுக்காக எந்தவித உத்திரவாதங்களும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் உள்ள மந்த நிலை மாற கூடுதல் சிரத்தையுடன் காரியங்களை கவனிப்பது அவசியம் வாழ்க்கை தரம் உயரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்தேறும் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும் பெரியோரின் பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் கூடுமானவரை இன்று வாக்குறுதிகள் மட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்தும் ஏதும் போட வேண்டாம் இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாகவே இருங்கள் காதலர்கள் இன்று பொறுமை காப்பது அவசியம் தேவையில்லாத பேச்சை பேசி வளர்த்து கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்த முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க யாருக்கும் எந்தவித வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் சில விஷயங்களை நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளித்து விடுவீர்கள் அஸ்தம் என்று பொறுமை காக்க வேண்டும் எதிர்பாராத வகையில் தனவரவு ஏற்படும் என்று பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் கால தாமதத்துடனே அனைத்து காரியங்களும் நடந்து முடியும் சித்திரை என்று உயர்வான சூழல் இருக்குங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் தேவையான வசதிகள் ஏற்படும் பொருளாதாரம் சீர்படும் நட்பு மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து காரியத்தை மேற்கொள்வீர்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனம் வேண்டுங்க எதிலும் தேவையற்ற வீண்கவலை வந்து செல்லும் பயணங்கள் செல்ல நேரலாம் கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்கள் மிகவும் கவனமாக பொருளாதார பிரச்சனைகளை கையாளுவது நல்லது அக்கம் பக்கத்தினிடம் நிதானமாக பழகுங்கள் மனதில் ஏதோ ஒரு வகையில் சஞ்சலமும் குழப்பமும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வழியில் தொல்லைகள் வரலாம் செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம் பேச்சின் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றங்கள் நீங்கும் இன்றைய நாள் ஓரளவு சிறப்பை கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று உறவினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பேச்சிலும் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற வீண் கவலைகள் வந்து செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாதி என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கவனம் வேண்டுங்க மனதில் குழப்பமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் விசாகம் என்று எடுக்கும் முயற்சியில் வெற்றி இருக்கும் அக்கம் பக்கத்திடம் மட்டும் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் கோபத்தை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று கடன் தொல்லை கொஞ்சம் தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆடர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படும் எந்த விலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் இருக்குங்க பணவரவு வரவு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே முடியும் தேவையில்லாத கடன்கள் மட்டும் புதியதாக வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனையில் மட்டும் இன்று நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சில விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாகவே இருங்கள் கடன் பிரச்சனையில் தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம் அதே போல உங்களுடைய கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கட்டுக்குள் வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனுஷம் நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க மற்றவிடம் அக்கறை காட்டுவீர்கள் தேவையான பொருட்களை குடும்பத்திற்காக வாங்குவீர்கள் தொழில் வியாபாரம் ஓரளவு சிறப்பை கொடுக்கும் கேட்டை என்று எதிலும் கவனம் வேண்டும் எச்சரிக்கை வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டுங்க சில தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து செல்லும் எந்த ஒரு பிரச்சனையும் துல்லியமாக சமாளிப்பீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று உஷ்டம் சம்பந்தமான நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வீண் பயம் அவ்வப்போது வந்து செல்லும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வந்து சேரலாம் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் செய்வதில் பிரச்சனை எழக்கூடும் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்குங்க தன்னம்பிக்கை இன்று கூடும் விடா முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களும் வெற்றி இருக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது மட்டும் கவனம் வேண்டும் காதலர்கள் இன்று பொறுமை காக்க வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்சத்தையை கொடுக்கும் அது போலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்த முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்வீர்கள் கோபத்தை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையும் இருக்கட்டும் போராடம் என்று உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் வீண் பயம் மட்டும் அவ்வப்போது வந்து செல்லும் நிதி மேலாண்மையை நீங்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும் சில பிரச்சனைகள் ஏழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள் உத்திராடம் தன சீராக இருக்குங்க நட்பு மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் மற்றவரிடம் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் வெளியூருக்காக காத்திருந்தவர்கள் கூட நல்ல தகவல்கள் வந்து சேரும் எதிர்பாலினித்தாருடன் பழகும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகள் கால் வைக்க திட்டம் இருப்பின் அதை நீங்கள் நிறைவேற்றலாம் விருப்பமானவருடன் சந்திப்பு உங்களுக்கு இருக்குங்க சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்க கூடுங்க குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் கணவர் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவும் உண்டாகும் செலவை கட்டுப்படுத்துவதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் இன்று முழுமையாக விலகி செல்வார்கள் காதலர்கள் இன்று பொறுமை காக்க வேண்டும் வாக்குவாதத்தில் ஏதும் ஈடுபட வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட வெள்ளை மற்றும் நீல நிற பலன்கள் உத்திராடம் என்று புதிய நபர்களின் சந்திப்பு இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் திருவோணம் என்று மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் சுய சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் அவிட்டம் என்று புதிய நபர்களை சந்திக்க கொடுங்க பால்ய நண்பர்களையும் சந்திக்கக்கூடும் பழகும் பழகும்போது மட்டும் கவனமாக இருங்கள் சாமர்த்தியமான பேச்சால் காரிய வெற்றி ஏற்படும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்துச் செல்லுங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை அவ்வப்போது வந்து செல்லும் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு இதர சலுகைகள் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாகவே நடக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு வீண் அலைச்சலும் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்கும் காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாக இருக்கும் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் நினைத்ததையும் முடித்து காட்டுவீர்கள் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்த முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று சாதகமான சூழ்நிலையை இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் சதயம் இன்று உங்களுடைய உழைப்பால் உயர்ந்து செல்வீர்கள் வாக்குவாதங்கள் மட்டும் அவ்வப்போது வந்து செல்லும் அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரிய வெற்றி ஏற்படும் போரட்டாத்தி என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க இருந்தாலும் சில விஷயங்களை பேசும்போது அனுசரித்து செல்லுங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள்ல சின்ன சின்ன தடை இருக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் தாமதமாகவே நடக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் மனம் கொஞ்சம் தெளிவாகத்தான் காணப்படும் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் சிறு வியாபாரிகளுக்கு விற்பனையும் வருமானமும் அதிகரித்து காணப்படும் உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கையில் காசு பொருளுங்க உடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதை மட்டும் நீங்கள் கவனமாக கையாளுங்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் உங்களுடைய அருமையை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் உங்களிடம் இன்று சரணடைவார்கள் காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாகவே இருக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்ற வீண் வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருங்கள் எடுத்த காரியத்தை ஓரளவு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய நட்பால் நல்ல உறவு நிலை இருக்கும் உத்திரட்டாத்தி செயல்பாடுகளில் நிதானம் வேண்டுங்க காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து செல்லும் எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள் ரேவதி என்று தனவரவு ஓரளவு சிறப்பை கொடுக்கும் உங்களது முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் விலகிச் செல்லும் சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி ஏற்படும் வசீகரத்தின் காரணமாக காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்